ஒரு காலத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார். அவருக்கு ஒரு பெரிய நிலம் இருந்தது. அது விவசாயம் செய்ய தயாராக இருந்தது. அந்த நிலத்தில் சோளம் பயிரிட முடிவு செய்த அந்த விவசாயி அதை பயிரிடத் தொடங்கினார். சிறிது நாட்களில் செடிகள் நன்கு வளரத் தொடங்கின. காலப்போக்கில் சோள வயல் உயரமாகவும் வலுவாகவும் வளர்ந்து சில சோளங்களை உற்பத்தி செய்யத் தொடங்கியது. இடையில் ஒரு குருவி சோள வயலின் நடுவில் கூடு கட்டியிருந்தது. அதன் கூட்டில் நான்கு சிறிய குருவி குஞ்சுகளும் வசித்து வந்தன. ஒரு நாள் அனைத்து சோளங்களும் முழுமையாக வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்தன. விவசாயி சோளங்களை பார்த்து, "சோளங்கள் அனைத்தும் விளைந்துள்ளன. இப்போது நான் என் நண்பரிடம் சோளத்தை அறுவடை செய்யச் சொல்கிறேன்" என்று கூறிவிட்டு அவர் வயலை விட்டு வெளியேறினார். இதைக் கேட்ட சிறு குஞ்சுகள் பயந்து தாய்க்குருவியிடம் இந்த தகவலை தெரிவித்தன. தாய்க்குருவி, "கவலைப்படாதே குழந்தைகளே, அவன் இப்போது வயலை அறுவடை செய்ய மாட்டான்" என்றது. தாய்ப்பறவையின் வார்த்தைகள் போல் அன்று வயல் அறுவடை செய்யப்படவில்லை. மறுநாள் விவசாயி வயலுக்கு வந்து, "என் நண்பன் வயலில் அறுவடை செய்ய மறுத்ததால் என் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் வேலையை செய்யச் சொல்கிறேன்" என்றான். இதைக் கேட்ட குஞ்சுகள் மீண்டும் பயந்து அதை தங்கள் தாயிடம் கூறின. "அம்மா, இந்த முறை விவசாயி கண்டிப்பாக வயலை அறுவடை செய்வான். அவன் தனது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கேட்கப் போகிறான். கவலைப்படாதே என் அன்பான குஞ்சுகளே, அவன் இப்போது வயலை அறுவடை செய்ய மாட்டான்" என்று தாய்ப்பறவை சொன்னது. அதேபோல் வயலும் அப்படியே இருந்தது. மறுநாள் மீண்டும் விவசாயி வயலுக்கு வந்து பார்த்தான். மக்காச்சோளங்கள் அனைத்தும் முழுவதுமாக விளைந்து நின்றது. விரைவில் அறுவடை செய்யாவிட்டால் சோளங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டும். விவசாயி பெருமூச்சு விட்டு, "இது சரிவராது. நான் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நானே அனைத்தையும் அறுவடை செய்ய வேண்டும்" என்று கூறிவிட்டு அறுவடைக்கு தேவையான பொருட்களை எடுக்க சென்று விட்டான். இதைக் கேட்ட குஞ்சுகள் இம்முறை பயப்படவில்லை. தாய்ப்பறவை திரும்பி வந்ததும் குஞ்சுகள் விவசாயி வந்ததைப் பற்றி தெரிவித்தன. "அம்மா, இந்த முறை விவசாயி தானே சோளத்தை அறுவடை செய்யப் போகிறார். கடந்த இரண்டு முறை அறுவடை செய்யவில்லை. அதேபோல் இந்த முறையும் அறுவடை செய்ய மாட்டார் இல்லையா?" இதைச் சொல்லி குஞ்சு சிரிக்க ஆரம்பித்தது. "இல்லை குழந்தைகளே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அவர் அதை தானே செய்யப் போகிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக செய்வார். இந்த இடம் இனி நமக்கு பாதுகாப்பானது அல்ல. நாம் இங்கிருந்து விரைந்து கிளம்ப வேண்டும்" என்றார் தாய்ப்பறவை. விரைவில் அந்த விவசாயி தனக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து சோளங்களை அறுவடை செய்ய ஆரம்பித்தார். "மற்றவர்களை சார்ந்து இருப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்"